பாக்கியலட்சுமி அம்மா, நீங்க ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்டீங்களா, அதை கேளுங்க. சார், இந்த இடத்துல வந்து சார், அப்படி தனி மனிதனுடைய வாழ் வந்து இறுகியதாக இந்த மாறாத சட்டங்களுக்கும் குழுக்களுக்கும் மாறாத விதியாக இருக்கிறது. இதே இதுவே வந்து இந்த சனாதன இதுபோல் தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுங்க சார். கீழே வந்து அந்த பண்டைய முறையை விரிவுபடுத்தி நிறுவுவதே மனித முன்னேற்றத்தின் சமீப காலமாக போக்கா உள்ளது அப்படின்ட்டு, இது வந்து உலகில் முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு சிறந்த வாழ்வும் உலகில் முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு இந்த போக்கு பேராபத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். பகவான் இந்த இடத்துல எப்படி சொல்றாங்க சார்? அப்ப அந்த சனாதனம் பத்தி எப்படி என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். பேராபத்துங்கிறது எந்த இடத்துல வருது? அவங்க சனாதன தர்மத்தை வந்து எதிர்த்து சொன்ன மாதிரி இல்லாம அது போல தோற்றம் அளிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து உட்பி இட்டர்னல், உட்பிங்கிற வார்த்தையை நான் விளக்கம் சொன்ன பாருங்க, நேற்று நிலவு இருக்கா. அப்ப உட்பின்னா அது போல, இதுதான் வந்துட்டு பெர்மனன்ட்னு சொல்லி எதை சொன்னாலும் சிக்கல் வருங்கிறதா அதுல இருக்கக்கூடிய ஒரு உட்கருத்து. அது உண்மையான சனாதன தர்மம் அல்ல, ஆனா இதுதான் சனாதன தர்மம் என்று இருக்குமோ என்ற தோற்றம் அளிக்கிறது. அந்த வார்த்தை வந்து நீங்க போல தோற்றம் அளிக்கும்ங்கிறதான் அங்க இருக்கிற பாயிண்ட். 307வது பக்கம் இல்லையா, 306வது பக்கத்துல அந்த சொற்களை நான் படிக்கிறேன். பண்டைய சமுதாயங்களில் தனி மனிதனின் வாழ்வு சமூகத்தின் இறுகிய மாறாத சட்டங்களுக்கும் மரபுகளுக்கும் கட்டுப்பட்டு இருந்தது. இதுவே மனித குழுக்களின் மாறாத விதி, அழியா அத மாறாத விதி என்பது போல் அது தோற்றமளிக்கிறது. அழியா பொருளின் பரம்பொருளின் நித்தியான இதுவே என்பது போல் அது தோற்றமளிக்கிறது. இந்த மாதிரி தோற்றமளிக்கிறது நம்ம கையை பிடிச்சிட்டோம்னா தான் அது பேராபத்து. ஆனா உண்மையான அந்த மாறாத விதின்னு ஒண்ணு வரும், அதாவது அதாவது மாறாத விதின்னு ஒண்ணு வரும், அழியா பரம்பொருள் நித்தியான இதுவேன்னு ஒண்ணு வரும். அது தெரிஞ்சா அதுதான் சனாதன தர்மம். அதை தவிர மத்ததெல்லாம் இவங்க மனிதர்கள் இட்டு கட்டக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பாக்குறோம், அது சாஸ்திரம்னு சொல்ல முடியாது. இப்ப சதி ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். நம்ம ஒரு பெண் கணவர் இருந்து அவருடைய நெருப்பில் இவரும் இறந்து விழுந்து இறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஏற்புடையது அல்ல. அதான் அன்னைக்கு சனாதன தர்மமா அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், அன்னைக்கு அதை வலியுறுத்தப்பட்டிருக்கலாம், சாஸ்திரம் அப்படி சொல்கிறது என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அது இப்ப மாறி இருக்கிறது. இப்போ இந்த காலத்துல அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி கணவன் இழந்த பிறகு அந்த மாதிரி கைம்பெண்ணுக்கு மறுமணம் செய்வது அன்று நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. இப்பொழுது சரியான ஒன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் அது வந்து ஒரு ஒரு வரைமுறையாகவே இருக்கிறது. இப்படி செய்யலாம், இந்த மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரே இது. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் வந்து மதம் பேரிடாம சிலது சொன்னேன். சில மதங்களில் அவங்களுடைய இறந்தவர்களின் உடலை வந்து அவங்க வழிபாட்டு பக்கத்துல புதைப்பதோ அல்ல வழிபாட்டு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அதற்கு புனித நீர் தெளிப்பதோ ஒரு சடங்கா இருக்கும். அதே இந்து மதத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தெருவுல நடந்தா கூட கோவில தீட்டுன்னு சொல்லி பூட்டுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? யாராவது ஆமா இல்ல சொல்லணும். அப்ப வந்து அப்ப எது சரிங்கிற கேள்வி வரும். அப்ப சனாதனம்ங்கிறது இந்த இடத்துல எப்படி வரும்? அதாவது இறந்த உடம்பை கொண்டு போகலாமா கூடாதாங்கிறதெல்லாம் வந்துட்டு பெர்மனன்ட்டா ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் மாறி 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 வரும். இப்போ கேரளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பலர் இறந்தவங்கள அந்த பெரிய வீடெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க வீட்டு தோட்டத்திலேயே புதைக்கிறது. இங்கே நம்ம ஊர்ல சில இடங்கள்ல பாக்யலட்சுமி அம்மா, நீங்க கொங்கு மண்டலத்துல பாத்திருப்பீங்களா, ஒரு சில தோட்டங்கள்ல ஒரு சமாதி எல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா? எல்லாருமே அப்படிதான் பண்ணுனாங்க சார். இப்பதான் அந்த கிருமிட்டோன்னு அங்க இது வந்ததுக்கு அப்புறம் இது பண்றாங்க. பெரும்பாலும் அவங்கவுங்க தோட்டத்திலேயே தான் சார் பண்ணிக்குவாங்க. எல்லாரும் தோட்டமே சொந்தமா இல்லாதவங்க, வீடே சொந்தமா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. அதுக்காக பொதுவான ஈடுகாடு சுடுகாடு எல்லாம் இருந்திருக்கு, புரியுதுங்களா? அதனால எது சரி தவறுங்கிற கேள்விக்கு இடம் கொடுத்து மாறும் தன்மை உள்ளது வந்து மாறா தன்மையான சனாதன தர்மம் என்றால்
மாறாதது என்றும் நிலைத்து நிற்பதுங்கிற பொருள்தான் சனாதன தர்மம். புரியுதுங்களா? அதுதான் அப்ப அது போன்ற தோற்றம் அளிக்கிறதுன்னு சொல்லி அது வந்து நம்ம அதை பிடிச்சிட்டோம்னா அது பேரா பார்த்தா முடியும். அங்க அதுதான் அங்க இருக்கிற சூட்சமம். ஏன்னா நம்ம வந்து நம்ம கண் வந்து மறைச்சிடும். அந்த அவங்க என்ன இந்த உட்பின்னு சொல்றாங்க பாருங்க, அங்கதான் இருக்கு சூட்சமம், ஒன்று தோற்றம் அளிக்கிறது. பாக்கியலட்சுமி அம்மா புரிஞ்சுதுங்களா? இப்போ புரிஞ்சுதுங்க சார், நன்றிங்க சார். நேற்று எனக்கு இந்த இது ஓடிட்டே இருந்தது, இப்ப நல்லா புரிஞ்சு, நன்றி. மாறிட்டு வருதுங்கிறதுக்கு நிறைய விஷயம் தெரியுது. முன்னெல்லாம் ஊருக்கு வெளியில அந்த இடுகாடு எரிக்கிற இடமெல்லாம் இருந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பக்கத்திலயே பில்டிங் கட்டுறாங்க, ஒரு செவரை எழுப்பி வச்சுட்டு கட்டுறாங்க. சில இடத்துல அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வேற வேலை அவங்களுடைய பில்டிங் எல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து மக்களுடைய மனப்போக்கு மாறுதா இல்ல அவங்களுடைய வியாபார தன்மை கூட்டிட்டு போகுதான்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெசன் நகர், சென்னையில பெசன் நகர் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க? ஆமா சார், பெசன் நகர் சுடுகாடுன்னே சொல்லுவாங்க. அது வந்து வேற, நீங்க சொல்ற பெசன் நகர் சுடுகாடு அது மின் எரியூட்டு மயானம், அது வேற. நான் அதை சொல்லல, அதை சொல்ல வருது. நான் எழுபதுகள்ல அங்க இருக்கிறாங்கதான், சென்னை போன புதுசுல பெசன் நகர்ல தான் குடியிருந்தேன். அப்போ டென்த்து ப்ளஸ் ஒன் கிடையாது, இப்போ லெவன்த்துங்கிற தான் இருந்துச்சு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பெசன்ட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம் வந்து ஒரு இடுகாடாக இருந்தது, சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். சில நேரம் இப்போ நானே என்னுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து நாங்கள்லாம் கடற்கரைக்கு போகும்போது பார்த்தா எலும்பெல்லாம் நாயெல்லாம் தோண்டி சில தம்மண்டையோட எலும்பு அதெல்லாம் வெளியில கிடக்கும். அப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக ஷெல்டர் எல்லாம் போடாம பஸ் அங்க நிக்கிறதா இருந்தது. 23C ஒரு பஸ் இருக்கும், இப்போ அது இருக்கு. அப்ப என்னமோ தாக்கர் சத்திரம் டு பெசன் நகர்னு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப தாக்கர் சத்திரங்கிற பேரே இல்ல, அய்யனாவரம் மட்டும்தான் சொல்றாங்க. இவருக்கு தனசேன் ஐயாக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பேச முடிஞ்சா ஆமாவா இல்லையா சொல்லலாம். இன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் சார் தாக்கர் சத்திரம் வந்து அந்த அய்யனாவரம் பஸ் ஸ்டாண்ட் தான் சார். அது அப்பக்கெல்லாம் தாக்கர் சத்திரம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா இவரு பழமைக்காக நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது, இன்னைக்கு அங்க பஸ் ஸ்டாண்டா மாறிடுச்சு. அப்புறம் வந்துட்டு நீங்க சொல்ற அந்த ஊரு கடைசியில இருந்துச்சுன்னு சொன்னது, ஒரு காலத்துல சென்னைக்கு வந்து கடைசினா தாம்பரம் இருந்துச்சு, இப்ப தாம்பரம் தனியா ஒரு மாநகராட்சியாவே மாறிடுச்சு. அதனால அந்த வளர்ச்சி வந்து ஊருக்கு வெளியேன்னு இருந்த இடுகாடு ஊருக்கு நடுவுல வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நாங்க ஒரு வீடு பார்த்தோம், ரொம்ப 3 பெட்ரூம் உள்ள பெரிய வீடுதான், விலை ரொம்ப கம்மியாகவும் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தா பால்கனி இல்லைன்னா அந்த சுடுகாட்டுல இருந்து வரக்கூடிய புகை வந்து வர மாதிரி இருக்கு, அந்த ஸ்மெல்லே வருது. அப்ப அங்க வாழ்றதுக்கு நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கதான் செய்யுது. என்ன சொன்னாலும் நீங்க என்னதான் வால் எழுப்பினாலும் அந்த சிம்னி எல்லாம் இப்ப உயர்த்தி கட்டிடுறாங்க, அந்த புகையெல்லாம் 3வது மாடி 4வது மாடிக்கெல்லாம் வர்ற மாதிரி இருக்கு. ஓகே, இது ஒரு விஷயம். நீங்க சொன்ன கமர்ஷியலைசேஷன் தானே தவிர, அப்புறம் நிறைய விஷயம் பிராக்டிக்கலா மாறுது, அது வேற விஷயம். வசந்தம்மா நீங்க உங்க கேள்வி வாங்க, உங்களோட Page 196, the yoga of divine works, standards of conduct and spiritual freedom. The second paragraph of this page, 196. In primitive societies, the individual life is submitted to rigid and immobile communal custom and rule. This is the ancient and would-be eternal law of the human pack that tries always to masquerade as the everlasting degree of the imperishable. Yesha Dharma Sanatanaha.
இப்போ இதுதான் நான் சொல்ல உட் பி இட்டர்னல் லா, அந்த வார்த்தை தான் அதோட சூட்சுமம். திஸ் இஸ் தி ஏன்சியன் லா, திஸ் இஸ் தி உட் பி இட்டர்னல் லா ஆஃப் த ஹியூமன் ஃபேக்ட் தட் ட்ரைஸ் ஆல்வேஸ் டு மாஸ்கரேட் அஸ் தி எவர்லாஸ்டிங் டிகிரி ஆஃப் தி இம்பெரிஷபிள். அப்போ புவனேஸ்வரி அம்மா சொன்னதுக்கு அந்த மாஸ்கரேடுங்கிற வார்த்தை உட் பி ஒரு வார்த்தை, மாஸ்கரேடுங்கிற ஒரு வார்த்தை, அதைதான் இட்டர்னல் லாங்கிறது தான் சனாதன தர்மான்னு சொல்லுவோம். அந்த மாஸ்கரேடுங்கிறது வந்து முகமூடி அணிந்து இது நான் தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றதும் அங்க இருக்கிற சிக்கல். புரியுதுங்களா பாக்கியலட்சுமி அம்மா? ஏன்னா நமக்கு என்னன்னா அந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே அதுல பிடிச்சிட்டு அவங்க அதை பத்தி இந்த மாதிரிதான் ஸ்ரீ அரவிந்தர் அப்படி அவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு பாருங்க. பிரியாமா நீங்க கை தூக்கிட்டீங்க சொல்லுங்க சார். இதுல வந்து இந்த அடுத்த சென்டென்ஸ்ல வந்து சார் அடுத்துக்கு அடுத்ததுல for the desires and tree seekings of the individual however egoistic however false or perverted there may be in their immediate form சொல்றாரு சார். அப்ப மேபி அப்படின்னா அது அது ஃபாலோ தி சென்டென்ஸ்ல கண்டெய்ன்ட் இன் தேர் அப்கியூர் ஷெல் தி சீட் ஆஃப் தி டெவலப்மென்ட் நெசரி டு தி ஹோல்னு போடுறாங்க. அப்போ அந்த சீடு மேபி இருக்கலாம்னு சொல்றாரா புரியுதுங்களா? மேபி வந்து அது எவ்வளவு போலியாக தோன்றினாலும் தோலையாக இருந்தாலும் எவ்வளவு வக்கரமாக இருந்தாலும் அதாவது இந்த இமீடியட் ஃபார்ம் அந்த உடனடியான தெரியக்கூடிய அந்த உருவங்களை பார்த்தா அது வந்து பொய்மையாகவும் ஒரு வக்கரமாகவும் உணரப்பட்டாலும் கண்டெய்ன் இன் தியூர் ஷெல் அந்த ஒரு மறைந்த அந்த ஒரு மாதிரி தெளிவில்லாத அந்த முட்டை ஓட்டுக்குள் த சீட் ஆஃப் அ டெவலப்மெண்ட் நெசசரி டு த ஹோல். அப்போ அந்த முழு அந்த இதுக்கு ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க பிரியாமா, திருப்பி கை தூக்கிருக்கீங்களா? ஒளிங்கிறது நீங்க ஒளிங்கிற வார்த்தை நேரடியா வராட்டாலும் அவங்க என்னன்னா முழுமையான முன்னேற்றத்திற்கு தேவையான விதை அந்த மறைந்த ஷெல் இங்க என்னன்னா இருள்ல ஒளிங்கன்னு எடுத்துக்காம விதை எப்பவுமே கீழே தானே மண்ணுக்கடியில இருக்கும், அங்க வரப்போறது ஆலமரமா அரச மரமா நமக்கு தெரியாது, அந்த அஸ்பெக்ட்ல தான் சொல்லணும். அஸ்னாமா சொல்லுங்கமா. சரி, இது சாவித்ரியில தி சீக்ரெட் வில் இஸ் ஆல்வேஸ் ஃபார் குட்ன்னு சொல்றாரு. இது நம்ம கான்டெக்ஸ்டுக்கு பொருந்தும் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா பொருத்தமான சொல்லலாம். புவனேஸ்வரிமா, இப்போ நீங்க ஒண்ணு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. இந்த ஸ்டம்பிளிங்ஸ் பத்தி ஒரு சந்தேகம் கேட்டீங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நாரதர் எப்போ நாரதர் உள்ள நுழைஞ்சாலும் ஏதோ ஒரு சிக்கல் தோணுமா இல்லையா? அப்ப வந்து ஆனா நாரதர் கழகம் என்ன பழமொழி என்ன சொல்லுவாங்க? நன்மையில் முடியும்னு. அந்த நன்மையில் முடிது வந்து இந்த மாதிரி ஓவரால் ஹோல் டெவலப்மெண்ட் நெசசரி டு த ஹோல். அவனை கிளப்பி விட்டு அதை கெட்டவனை கிளப்பி விட்டு அதை ஏதாவது ஒண்ணு செஞ்சு இது பண்ணதான் நல்லா இருக்கும் அப்படிமாங்க. நேத்து இந்த திருத்தொண்டர் புராணம் படிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இதை தெளிவா சொல்றாங்க. அதாவது அது எப்படி அது எந்த அளவுக்கு உண்மை எல்லாம் தெரியாது, ஆனா கதை வந்து அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. ஏன்னா உண்மையான வரலாறு நமக்கு தெரியாது. அவர் திருத்தொண்டர் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாருன்னு யாருக்காவது நினைவு இருக்கா? என்னவா இருந்தார்? பரஞ்சோதி. நரசிம்ம பலவருடைய சேனை தளபதியா இருப்பார். அப்புறம் அந்த செங்கட்டாங்குடின்னு ஒரு ஊரு இருந்திருக்கு, அதுதான் அவருடைய ஊரு. அந்த ஊர்லதான் அந்த வாதாபி கணபதிய நிறுவுகிறார் நம்ம அந்த பரஞ்சோதிங்கிறவர். அவர் வந்து இவர் ரொம்ப இறை ஈடுபாட்டோட இருக்காருன்னு சொல்லி அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு. ராஜா நீ போய் அந்த உன்னோட அந்த இறை பணியில ஈடுபடுன்னு சொல்லும் போது அவரு சிறு சிறு அதாவது அடியாருக்கு உணவளிக்காமல் தான் உண்பதில்லை அப்படிங்கிற ஒரு போக்குல போறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் இது அந்த ஒரு பக்கம். அது பேரு அழியாருக்கு சின்ன சின்ன தொண்டுகள் செய்யறதுனால அவர் பேர் சிறு தொண்டர்னே பேரு. அப்ப நிறைய செய்து அவருக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்குது. இப்ப நாரதர் வந்து சிவபெருமான் கிட்டையும் பார்வதி கிட்டையும் போய் என்ன சொல்றாருன்னா இந்த பிறகு
உங்களோட குழந்தை ஞான குழந்தை திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் எல்லாம் தம்பிரான் தோழர் இவங்க புகழ எல்லாம் பின்தள்ளிட்டு சிறுத்தொண்டர் வந்து பெரும்புகழ் அடைஞ்சிருவார் போல் இருக்கு. இது எந்த விதத்துல நியாயங்கிற மாதிரி கிளம்பி விடுறாரு. அப்போ அந்த பார்வதி அம்மா கோவம் வந்து என்னங்க நான் போய் ஒரு வழி பண்ணிட்டு வரேங்கிற மாதிரி கிளம்புற மாதிரி சொன்னேன், வேண்டாம் வேண்டாம் நானே போய் என்னுடைய அடியாரை நானே சோதிக்கிறேன், நீ ஒன்றும் போன நீ போனா உன்னுடைய ஆத்திரம் கண்ணை மறைச்சு அழிச்சிடுவேங்கிற மாதிரிலாம் சொல்லி அப்புறம் இங்க வர்றாரு. அவர் இவர் வந்து பைரவர் தோட்டத்துல வர்றாரு சிவபெருமான் வந்து. நான் 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் நான் சாப்பிடுவேன், அது ஒரு பசு மாமிசம் தான் சார், இப்ப பீஃப் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்குது. சிவபெருமான பீஃப் அது பசு மாமிசம் கேட்கற மாதிரி ஒரு தோற்றம் வரும். அப்ப அவர் சொல்றாரு என்னடான்னு சொல்லிட்டு அண்ணா சரி தொண்டர் அடியார் கேட்டாரு, எங்கிட்ட 3 வகையான பசு இருக்கு. ஒண்ணு கன்று இன்று பால் பால் தரும் ஒரு பசு, பால் நின்ற பசு, கரு கொண்ட பசு, 3 பசு சொல்றாரு. அதனால எனக்கு அந்த மாதிரி பசு ஒன்றும் சொல்லல, 5 வயசு இருக்கணும், ஒரு ஆண் குழந்தையா இருக்கணும், அது அவங்க வீட்டுக்கு ஒரே குழந்தையா இருக்கணும். சிரித்து கொண்டே அவங்களுடைய தாயார் வந்து அந்த குழந்தையின் கால்களை பிடிக்க அது மனம் உவந்து அந்த தந்தையார் கழுத்தை அது அந்த வெட்டி அந்த குழந்தைய கறி சமைச்சு பிள்ளை கறி சமைச்சு கொடுத்தா அதுதான் சாப்பிடுவோம். அவங்க வீட்டுல முடியலன்னா சொல்லு நான் வேற பக்கம் போறேன், நானும் 6 மாசத்துக்கு ஒருத்தர் தான் சாப்பிடுவோம், இன்னைக்கு ரொம்ப பசியோட இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கதை அப்புறம் அப்படி போகணும். அது வந்து நம்ம பிள்ளைக்கறி கேட்டது தவறா தப்பா அதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும், இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய பக்தியின் உச்ச கட்டத்தை வெளிப்படுத்திருக்க இந்த நாரதனுடைய கழகம் வந்து வெளியே கொண்டு வருது. அந்த மாதிரி பல பேருடைய சக்திகள் இப்ப அனுமார் அனுமாராவே இருந்தா தெரியாங்க, பறக்க வேண்டிய ஒரு சூழல் வரணும் இல்லையா, இலங்கைக்கு பறந்தா தானே அவர் வந்து அவருடைய சக்தி அஷ்டமா சித்தியும் அவர் செய்வார். அந்த நீங்க பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா பெருசாவாரு, அப்புறம் அந்த இது காவல் தெய்வ வாய திறந்த உடனே வாய்க்குள்ள உள்ள வா அப்படின்னு சொன்னோன்னு இது உள்ள போய் ஒரு பூச்சி மாதிரி போய் உள்ள போயிட்டு வெளியே வந்துடுவார். அப்ப வந்து அதுவும் சொன்னோம், யார் என் வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வயிற்றுக்கு போக வெளியே வராங்களோ அப்ப இலங்கை அழிவு காலம் தொடங்கிடுச்சுன்னு அந்த காவல் தெய்வமே சொல்ற மாதிரி எல்லாம் வரும். இப்ப தெரியுதுங்களா புவனேஸ்வரிமா அந்த ஸ்டம்பிளிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இந்த கலகம் என்பது எந்த நிலைக்கு கொண்டு போகுது சார்? ஆமாங்க சார், அதுவும் தெரியுது. இப்ப இந்த ரீசன்ட் டைம்ல நம்ம இப்ப பிராக்டிக்கலா பார்த்தா கூட சில பேரு சொத்தெல்லாம் இழந்து நில் பேலன்ஸுக்கு வந்துட்டு திரும்ப பழைய லெவலுக்கு வருவாங்க, முயற்சியும் செயல்பாடும் வச்சுக்கிட்டு. அப்படி கூட அவங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் எல்லாம் வந்த போட சோர்ந்து போகாம திரும்ப லெவல ஏத்துறதுங்கிறது கூட இப்படித்தானே வரும் வரும். ஆனா நீங்க வந்து அதுல மெட்டீரியலிஸ்டிக்கா பார்க்காம எல்லாமே அந்த இறைவனுடைய அந்த லீலைகள் அதைதான் நம்ம பார்க்கணும். இப்போ தனி மனிதன் வந்து விழுந்து எந்திரிக்கிறதுங்கிறது ரெண்டாவது, ஒட்டு மொத்தமா அந்த ஹோல் பிக்சர் வருதுங்களா, நெசசரி சீட் ஆஃப் டெவலப்மெண்ட் நெசசரி டு த ஹோல், அதுலதான் சூட்சமமான வரி இருக்கு. புரியுதுங்களா? முடிஞ்ச முழுசா முடிஞ்சவங்களும் இருக்கலாம். இப்ப பட்டினத்தார் வந்து இழந்த சொத்தை மீட்கணுங்கிற முயற்சி கூட இல்லாம இழக்கிற அவர் துறந்து தானே வர்றாரு, புத்தரானாலும் சரி அவங்கனாலும் சரி. ஓகே அம்மா சொல்லுங்க பிரியாமா. மகாபலி எப்படி போடுறேன்னு சொன்னீங்க சார், ஞாபகப்படுத்தி சொன்னீங்க. மகாபலி பாட்டு ஒண்ணு ஓகே போடுறேன், பாட்டுன்னு சொன்னதான் நம்ம வசந்தமா சொல்லுங்க வசந்தமா, ஏதோ நீங்க கை தூக்கிருக்கீங்க சார். இந்த சம்பிளிங்ஸ் ஒரு தடை ஏற்பட்டது, அதனால ஒரு கோர்ஸே மாறுது, இல்ல ஏதோ ஒரு அன்னோனா இருக்கிற ஒரு விஷயம் வெளிப்படுது. அந்த முறையில பகவான் வந்து ICSல போகணும்னு தானே நிறைய முயற்சி நடந்தது, சர்டன் இன்ஸ்டன்ட் அது அவருக்கு மாறி அவர் இவ்வளவு பெரிய பல பன்முக தன்மை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு வரணும்னு இருந்திருக்கு, அப்படி சொல்லலாமா? திரும்பி சொல்லுங்க. ஸ்ரீ அரவிந்தோ wanted to be one in the ICS credit. அந்த மாதிரி ICS தன்மையில உள்ள ஒரு பெரிய அதிகாரி ஆகணுங்கிறதுக்கு அந்த ஃபாதர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஷீ ஹி ஆல்சோ obliged. அவரும் அதுல கொஞ்ச தூரம் போயிருக்காரு, ஹி ஃபாலோட் தட் பாத். ஆனா ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு மாற்றம்லாம் வந்தது, வந்து அவரை ரொம்ப மேன்மையான ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து சேர்த்தது. அவரை அந்த ஐசிஎஸ் பொறுத்தவரை அச்சீவ் மாதிரி ஆச்சு இல்லையா?
அதே மாதிரி ஒரு டிகிரி வாங்கிட்டு தான் வெளியில வரணும்ங்கிறதுக்கு தான் அவர் அவ்வளவு 7 வயசுல இருந்து போனாரு. பட் ஹி டிட்ன்ட் வாண்ட் டு ரிமைன் ஃபார் த கம்ப்ளீட் டிகிரி, கம்ப்ளீஷன் ஆஃப் தட் டிகிரி. ஆனா அவர் வாழ்க்கை ஒரு ரொம்ப பெரிய லெவலுக்கு எல்லாம் போச்சு. இப்ப நீங்க சொன்னதுக்கு இப்போ நம்ம இந்த உண்மையில உண்மையா இது பண்ற இப்போ மகாபலி வாழ்ந்த நம்ம காலம், அதாவது கேரளால தான் வந்து ஓணம் கொண்டாடுவாங்க, அதை மட்டும் சொல்லிட்டு இப்ப நான் நிறைவு செய்யறாங்க. அந்த பாட்டு வரிகள் பாருங்க, மலையாளத்துல இருந்தாலும் கொஞ்சம் உற்று கேட்டீங்கன்னா புரியும், நான் விளக்கம் நானும் சொல்றேன். அதோட முழு விளக்கம் நாளைக்கு பார்க்கலாம், இப்ப ஒரு தடவை ஓரளவு பார்க்கலாம். ஓகே, அதாவது மாவேலி நாடு வாழ்ந்திடும் காலம், வாழ்ந்திடும் காலம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு ரெண்டு பார்ப்போம். பாட்டு வந்துதான், குரல் கேட்கலன்னு சொல்லுங்க. அவர் வாழ்ந்த காலத்துல மனுஷர் எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாரும் ஒரே மாதிரி. ஆமோதத்தோடு வசிக்கும் காலம் ஆபத்தாக்குமட்டில்லும். இந்த மாதிரி எல்லாரும் நல்லா வாழும் போது ஒருத்தருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, ஒட்டும் கொஞ்சம் கூட யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. கட்ட நோய்கள் எதுவும் இல்ல, பல மரணங்கள் கேட்பானில்லை, பால மரணங்கள் கேட்பான் இல்ல, கேக்குறதுக்கு ஒரு குழந்தை மரணம் கூட இல்லை. கள்ளவும் சதியும் புரியுதா? கள்ளவும் இல்லை, திருட்டும் இல்லை, ததியும் இல்லை, துரோகம் எதுவுமே இல்லை. எள்ளோளம் எள்ள அளவு அர்த்தம், எள்ளு தெரியல, எள்ளளவு கூட கெட்ட வார்த்தைகள் யாரும் சொல்ல சாப விடுற மாதிரி வசனங்கள் எதுவுமே இல்லை. நல்ல மழை பெய்யும் வேண்டும் நேரம், இதுல பாருங்க, நல்ல மழை பெய்யும் வேண்டும் நேரம், இது அப்படியே தமிழ் மாதிரி இருக்காங்க, வேண்டும் நேரம் நல்ல மழை பெய்யும், புரியுதுங்களா? ஹலோ, நல்ல போல விளவும் சேர, விளவுனா விளைவு, அதாவது நல்ல அறுவடை, எல்லாரும் நல்ல வேதியர்கள் வேதத்தையும் இசையையும் யாகமும் கர்மங்களும் முடங்கிதான நிக்காம நல்லவர் அல்லாதவங்க யாருமே இல்லையா பாரில் பாரு, நம்ம தமிழ்ல சொல்ல உலகத்தில் நல்லவரை தவிர வேற யாரும் இல்லை. இதுதான் நான் வந்து அடிக்கடி நான் எடுத்து காட்டுற வரிகள், நம்ம அயோத்தியில இருந்ததாக கம்பர் பாடினது, வன்மை இல்லை, வன்மைனா எந்த வள்ளலும் இல்லையா, ஏன்னா வறுமை இல்லையா, வாங்குற விளையாட்டு நீங்க எப்படி குடுப்பீங்கிற வார்த்தை அதுல ரொம்ப அழகா வரும். இதே இது அந்த மாதிரி ஒக்கே ஒண்ணு, எல்லா உலகம் பூரா ஒரே மாதிரி. நாரிமார்னா பெண்கள், பாரம்பர் குழந்தைகள், எல்லோரும் மற்ற உள்ளோர் எல்லாரும் ஆமோதத்தோடு எல்லாம் நல்ல நிலையில் வாழும் காலம், மகாபலி நாட்டுல எல்லாரும் வாழ்ந்திடும் காலம், மனுஷர் எல்லாரும் போலே ஆமோதத்தோடு தெங்கார்க்கு முட்டில் தாரும்.
நீங்க ரசிக்கிறதுக்காக அது இன்னொரு தடவை போடுறேன். வாழ்ந்திடும் காலம் வந்து வாணிடும் காலம் ஆயிடுந்தாங்க. வாழ்நாள் நம்ம கூட மேநாள் வாழ்நாள்ங்கிற வார்த்தை எல்லாம் தமிழ்லயும் சொல்லுவோம். மனுஷர் எல்லாரும் போலே அமுதத்தோடு வசிக்கும் காலம் அபத்தங்கார்க்கு தானும். இப்ப உங்க கருத்தை சொல்லலாம். நல்ல இனிமையா இருக்கு சார். மலையாளம் வந்து ஒரு இனிமையான மொழிதான், பிரெஞ்சு போல அப்படியே. தமிழ்ல வந்து வன்மையான எழுத்துக்கள் இருக்கு வல்லினம், மலையாளத்திலயும் பிரெஞ்சுலயும் கொஞ்சம் வல்லினம் கம்மின்னு எனக்கு தோணுது சார். ஆக்சுவலா இன்னும் இருக்கு, நல்லா அவங்க பேசினா நம்மளோட வேற மாதிரி போகும். அது நீங்க அதை கேட்டதில்லை, இது ரொம்ப நம்ம அழகான சொல்லுங்க. தனசேரன் ஐயா நன்றி சார், ரொம்ப அருமையா இருந்தது சார். மெலோடியஸ் சாங் முடிஞ்சா நம்ம அந்த கம்யூனிட்டி குரூப்ல ஷேர் பண்ணுங்க சார், நாங்க இன்னொரு முறை கேக்குறோம் சார். பண்ணிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். பேச்சா இருக்கு, செயலா இருக்கு. சரியா, ஓகே. மீனாம்மா சொல்லுங்க. நன்றி சார். இனிய காலை வணக்கம் சார். அதாவது இந்த காலையில இனிய காதுக்கு தேனா பாஞ்சது உங்களுடைய அந்த பாட்டு ரொம்ப அருமை சார். வேர்ட்ஸ் அழகு, மியூசிக் அழகு, அந்த குரலும் அழகு, அருமை சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி இன்னொரு இதே பெஸ்ட் பாடினது வந்து இதுல வரும் பரம்பரை சூரிய காயத்ரின்னு ஒண்ணு இருக்கும், அந்த பொண்ணோட அது போடுற, அதையும் நீங்க கேளுங்க. அது அதோடைய லிரிக்ஸ் வீடியோ ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா முனிசுன ஐயா சொல்லுங்க. ஐயா நம்மளுடைய கவிஞருடைய அறிமான உலகமே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையா கொண்டு வந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி கரெக்ட், அந்த பாயிண்ட பிடிச்சிங்க. அதுதான் மெயினா பிடிக்க வேண்டிய பாயிண்ட். நம்ம எப்படி சூப்பர் மேன்ஹுட் வந்ததோ அப்ப எல்லாமே இந்த மாதிரி ஆகும் நடக்கும். ஓகே, நான் வந்து இப்ப மணி இதாயிருக்கு, மியூட் பண்ணிடுங்க. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம. அனைவருக்கும் நன்றி வணக்கம். இன்று நாம் முதலில் தேதி அறிவிக்க விட்டு போனது 2024 ஜனவரி மாதம் 23 தேதி நம்முடைய செவ்வாய்க்கிழமை காலை நம் பயில்தலை நிறைவு செய்கிறோம். நன்றி வணக்கம்.